வணக்கங்க. நான் இன்றைக்கி வரகரிசியில் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வரகரிசி பருப்பு துவரம் பருப்பு போட்டு ஒரு பங்கு வரகரிசிக்கு மூணு பங்கு தண்ணி, துவரம் பருப்புக்கு ரெண்டு பங்கு. அப்படி ஊற்றணுமா இப்படி கரெக்டாக வரும். நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு வரகரிசி ஒரு கப்பு பருப்பு போட்டு வரகரிசிக்கு மூணு, ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி, பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதில் வந்து கொஞ்சம் பச்சை வெந்தயமும் கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் வெள்ளக்கண்ணையும் மஞ்சத்தூள் இதை போட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இனிமேல் தாளித்து விட்டுக்கலாங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க, நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். கடலெண்ணையும் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்து தக்காளி நான் போட மாட்டேங்க. போட்டு செஞ்சு பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. தக்காளி போடலின்னா நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. கடுகு போட்டுக்கலாங்க. வெடிச்சு வரட்டுன்னு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே போடணும். இதுக்கு கடுகு பொரிஞ்சு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உளுந்து, இது கொஞ்சம் செவந்து வரட்டுன்னு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். அடுப்பு சிம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டைமில், இல்லைன்னா கருகிடும். நல்லா கொஞ்சம் செவந்து வருதுங்க. கொஞ்சமாக ஜீரகம், கட் பண்ண பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது ரெண்டும் போடலாம். கருவேப்பில் தலையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், ரெண்டும் சரி பாதி போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இது நல்லா இருக்குங்க அரிசி பருப்பு சாதம். இது வந்து சுகர் பேஷண்ட்டு, பிபி, தைராய்டு இவங்க எல்லாமே சாப்பிடலாம். கொஞ்சம் கூட ஏறாது, ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வேக வேண்டாம். வெங்காயம் இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ஸ்வீட் ஆட்டம் ஒரு இனிப்பாக இருக்கும். நம்ம இனிமேல் இந்த சாதத்தை போட்டுக்கலாம். இந்த சமயம் உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போட்டுக்கலாம், எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே போடணும். நம்ம பார்த்துக்கிட்டு கூட போட்டுக்கலாம், இல்லைனா கரிச்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன், உப்பு போட்டால் வேகாது பருப்பெல்லாம். ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி வச்சிங்கன்னா இப்படி வரும், ரெண்டு பங்கு வச்சா கெட்டியாக இருக்கும். பருப்புக்கு தான் ரெண்டு அளவு, இந்த அரிசிக்கு வரகரிசிக்கு மூணு வைக்கணும். நம்ம சும்மா சாப்பிட்றது கூட மூணு வச்சால் தான் நல்லா இருக்குது, வெறும் சாதமாக சாப்பிட்றது கூட. இந்த சமயம் உப்பு சரி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து வந்துருச்சுங்க. நம்ம இனிமேல் கொஞ்சம் நெய் உருக்கி ஊற்றிக்கலாம், இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம உருக்கிக்கலாம். பட்டர் போட்டோமா நெய் ஆகிடும். உருக்கி மேலே இப்போ சேர்த்துக்கிட்டோமா நல்லா வாசனையாக இருக்குங்க, நல்லா சாப்பிடலாம்.
இதில் ரெண்டு முருங்கைத்தலை இருந்தால் நீங்கள் போட்டு அப்படியாவும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் முருங்கைத்தலை போட்டுக்கலாங்க, எங்கள் செடியிலேயே இருந்தது அதனால் நாங்கள் போட்டுக்கிட்டோம். நீங்கள் வச்சுருந்தா போட்டுக்குங்க, இல்லைனாலும் ஒரு செடி வச்சுங்க. இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தொட்டிலையும் கூட வச்சுக்கலாம், மாடியில் கூட. இந்த தலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இதுதான் ரொம்ப நெய் வாசனையை தூக்கி கொடுக்கும். நல்லா நம்ம அப்படியே போட்டுக்கலாம், வடிக்க தேவையில்லை. நல்லா சூப்பராக வாசனை அடிக்குதுங்க. இனிமேல் எடுத்துக்கலாம். அதுவும் இலையில சாப்பிட்டாவே தனி டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம ரைஸில் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட டேஸ்ட்டே மாறாது. இதெல்லாம் ஒரு தண்டனை மாதிரியே இருக்காது, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்பளம் வச்சுக்கலாம், முட்டை வேக வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் இதை சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.